ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சின்ன டெக்னிக்கு. நம்ம நிறைய பேர் வந்து வார்டில் பேஷண்ட்டுக்கு ரயில்ஸ் டூப் போடுவோம். அந்த டைமில் என்ன ஆகுனா, பேஷண்ட் ஒன்று கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு உள்ள அந்த மூக்குக்குள்ளே வந்து இந்த ரயில்ஸ் டியூப் வந்து போகாது, கரெக்டாக போய் ஸ்டொமக்கு போய் சேராது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேஷண்ட்டுக்கு முதல்ல நம்ம எல்லா ப்ரொசீஜரையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்கேஸ் பேஷண்ட் கான்சியஸாக இருக்காங்க, செமி கான்சியஸாக இருக்காங்க, கோமாவில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ பேஷண்ட் அட்டண்டன்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஷண்ட் கான்சியஸாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி டியூப் போட போகிறோம், நாங்கள் சொல்கிறப்போ வந்து எச்சு முழுங்கினா போதும் அப்படின்ட்டு. ஸோ பேஷண்ட்டை சிட்டிங் பொசிஷனில், அப்படி இல்லைனா செமி ஃபவுலர் பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ ஹெட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஹெட்டை ஃப்ளக்ஸ் பண்ணி தான் போடணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எபிக்லாட்டிஸ் ஓப்பன் ஆகி ட்ரக்கியாக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெட்டை ஃப்ளக்ஸ் பண்ணிவிட்டு 30 டிகிரி, 45 டிகிரி இல்லைன்னா சிட்டிங் பொசிஷனில் வச்சுக்கிட்டு தான் ரயில் ஸ்டியூப் போடணும். பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் அந்த நீங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியும். ஸோ மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜெல்லி எடுத்துக்கிட்டு ஜெல்லியை இதில் அப்ளை பண்ணி, ஸோ நீங்கள் யூஸ்வலாக எப்போதும் போடுற மாதிரி போடணும். போட்டோன்னா இந்த டியூப் இது வரைக்கும் இங்கே வரைக்கும் போனதுக்கப்புறம், ஸோ இது வரைக்கும் போகிற வரைக்கும் பேஷண்ட்க்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பேஷண்ட்க்கு வந்து ஒன்றும் இரிட்டேஷன் இருக்காது. பட் இதுக்கு கீழே போகிறப்ப தான் பேஷண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறப்ப எச்ச முழுங்கணும் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் போட்டுட்டு இது வரைக்கும் போட்டுட்டு இதுக்கப்புறமா உள்ளே போகிறப்ப பேஷண்ட்டை சொல்லுங்கள் கொஞ்சம் எச்சு முழுங்குங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து எச்சு முழுங்குற டைமுக்கும் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற ஒரே ஒரு புஷ் தான் பண்ணணும். ஸோ அது டைரெக்டாக யூசப் ஆக்கஸ்குள்ளே போயிடும். ஸோ எச்சு முழுங்குற டைமுக்கும் நீங்கள் புஷ் பண்ணுற டைமுக்கும் நீங்கள் சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து இதை புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது யூசப் ஆக்கஸ்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் ஒரே புஷ் அதே டைமில் சைமல்டேனியஸாக வந்து நீங்கள் வந்து அவங்கள எச்சு முழுங்க சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்தது என்னென்னா, பேஷண்ட் அன்கான்சியஸ், செமி கான்சியஸ் இல்லை பேரலைஸ்டு பேஷண்ட், கோமா பேஷண்ட், அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இது வரைக்கும் புஷ் பண்ணிவிட்டு பேஷண்டால் முழுங்க முடியாது. ஏன்னா அவங்க செமி கான்சியஸில் இருப்பாங்க இல்லை பேரலைஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி ஒரு 2-3 ml அவர் நிறையா ஊற்றுக்கலாம். நிறையா ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்பிரேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ 2-3 ml சும்மா வாய் நனைகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக இப்படி சலைன் ஊற்றுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாக்கில் பட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஸ்வாலோவிங் ரிஃப்ளெக்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணும், ஆல்ரெடி நீங்கள் இவ்வளோ இது இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த டைமில் சைமல்டேனியஸாக அட் அ டைம் சேம் டைம் நீங்கள் வந்து இதை வந்து ஒரே புஷ் நீங்கள் அவங்க முழுங்குற டைம்லேயும் நீங்கள் இன்செர்ட் பண்ணுற டைம்லையும் அட் அ டைம் நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த டியூப் வந்து எபிக்லாட்டிஸ் வந்து க்ளோஸ் ஆகி யூசப் ஆகஸ்குள்ள டைரெக்டாக போய் சேர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டியூபை செக் பண்ணி எங்கே இருக்குது என்னென்னு இது பண்ணிக்கலாம். பட் இது மேக்ஸிமம் 99% இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.